இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நீர் நிலைகள் மூலமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். கண்மலை நீரை பார்த்தோம், ஊற்று தண்ணீரை பார்த்தோம், நதி நீரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு நாம் மழை நீரை பற்றி தியானிக்கலாம். இந்த மழை நீரை குறித்த அருமையான வசனம் யோபு 38 அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு 10 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதறப்பண்ணுகிறார். அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்திலே நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். எப்படி தேவன் மழையை அப்படியே அழைத்து உருவாக்கி அனுப்பி செயல்படுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு அழகாக போதிக்கிறது. அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றுகிறாராம், அப்புறம் மின்னலினால் மேகத்தை சிதறப்பண்ணுகிறாராம், அப்புறம் ஒன்றில் தண்டனையாக ஒன்றில் பூமிக்கு உபயோகமாக ஒன்றில் கிருபையாக தம்முடைய மழையை அனுப்புகிறார். இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் தேவனுடைய மழை. பாருங்க, என்றைக்குமே நம்ம மழை நீர் வந்து ஆசீர்வாதம் தான், சந்தோஷந்தான். அதுவே பயிர்கள் நம்ம விதைத்திருக்கும் பொழுது அவைகள் முளைப்பதற்கும் அவைகள் வளர்வதற்கும் அவைகள் கனிவதற்கும் அல்லது வளர்வதற்கு அது கனி உருவாகுவதற்கு அந்த நேரத்தில் நீர் பாய்ச்சப்படுகிற நேரத்தில் பாய்ச்சப்பட வேண்டிய நேரத்தில் மழை பெய்யும் போது நம் சந்தோஷப்படுறோம். இந்த சந்தோஷமான மழை பெய்து அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமாக நம்முடைய விளைச்சலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கிறதுன்னு சொல்லி நாம் அதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். இது எப்போ? விதைப்பின் போது பெய்யும் போது. ஆனால் இதே மழையானது அறுப்பின் போது, அறுவடையின் போது பெய்யுமானால் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அது நம் மழையினாலே பயிர்கள் எல்லாம் அழுகிவிடுமோ, பயிர் அறுவடை பாதிக்கப்படுமோ என்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நாம் தள்ளப்படுகிறோம். அப்போ விதைப்புல பெய்கிற மழையை சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆனால் அறுப்பு நேரத்துல அறுவடை நேரத்துல மழை பெய்தால் அதுவே கஷ்டமா போகுது. இப்படிதான் இது வந்து விதைப்பு நேரத்துல மழை பெஞ்சா அது வந்து பூமிக்கு உபயோகமா இருக்கு, அதே அறுப்பு நேரத்துல மழை பெஞ்சிச்சுன்னா அது தண்டனையா தெரியுது. ஒன்றில் கிருபையாகவும், இப்படி கர்த்தர் எந்த நேரத்தில் யாருக்கு செய்யணுங்கிறத அவரே அழகா வடிவமைச்சு அனுப்புகிறார், செயல்படுகிறார். ஒன்றில் கிருபையாக இருக்கிறார். சில பேருக்கு ஒரு நான் கடந்த நாட்களில் ஒரு சகோதரி மூலமா இப்படி கேள்விப்பட்டேன். அவங்க கஷ்டப்பட்டு விதைகளை விதைச்சிருந்தாங்க, பயிர்களை பயிரிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு மழை தேவை, தண்ணீர் தேவை. அந்த நேரம் பார்த்து மழை பெய்யலை. அப்போது காசு கொடுத்து கஷ்டப்பட்டு எங்கேயோ இருந்து தண்ணீரை கொண்டு வர்றதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியதாயிடுச்சு, நிறைய பிரயாசப்பட வேண்டியதாயிடுச்சு. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா விளைச்சல் விளைஞ்சி காய்களை பறிக்க வேண்டிய நேரத்தில், சேர்க்க வேண்டிய நேரத்தில் ஒரே மழையாக பெஞ்சிச்சு. இந்த மழை பெஞ்சதுனால காய்கறிகள் சேதமடையக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போது சரியான நேரத்தில் அந்த மழையை பெற்றுக்கொள்ளாதபடி அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டதையும் வருத்தப்பட்டதையும் பார்க்க முடிந்தது. ஒன்றில் தண்டனையாக பெய்யுது, ஒன்றில் உபயோகமாக பெய்யுது, இன்னொன்று கிருபை. அதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பாராட்டுகிற அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோமானால், எப்போ அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாம் நாம் ஆகும்போது, அவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, அவருடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் இருக்கும் பொழுது இந்த இடைவிடாத கிருபையை நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு சொல்கிற மாதிரி அவருடைய இடைவிடாத கிருபையை நம்ம, ஓய்வில்லாத கிருபையை நாம் அனுபவிக்க முடியும் அவரோடு கூட இருக்கும் பொழுது மாத்திரமே. அப்போ இந்த கிருபை அல்லது இந்த மழை நீர் எதை காட்டுகிறது என்றால், மழை அப்படியே பெய்கிறது தேவனுடைய அன்பின் பெருமாறியை காட்டுகிறது. அந்த அன்பின் பெரு மழையை அது காட்டுகிறது. தேவனுடைய அன்பை இந்த மழை காட்டுகிறது, பெருமழை காட்டுகிறது. தேவனுடைய அன்பு நமக்குள்ள அப்படி ஊற்றப்பட்டுகிறது. தேவனுடைய அன்புனால தான், பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. இந்த அன்பினால, இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற இந்த கிருபைகளினால நாம் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இந்த மழை எப்படி வந்து ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக இருக்குதோ, ஒரு நேரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குதோ,
அதே ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் நாம் தேவனோடு இணைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே பிறந்தவர்கள், அவருடைய ஆவியினாலே நாம் பிறந்தவர்கள். அப்போ அவரோடு நாம் இணைக்கப்பட்ட இந்த அனுபவத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பெய்கிற மழை ஆசீர்வாதமான மழையாகத்தான் இருக்கும். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அவர் உன் வேட்டை மேட்டு சுற்றுப்புறங்களை எல்லாம் சமாதானம் உள்ளவைகளாக்கி எல்லாத்தையும் சரிப்படுத்தி உனக்கு ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவார். எப்போ தேவ அன்புக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது மாத்திரமே இந்த ஆசீர்வாதமான மழையை நாம் அனுபவிக்க முடியும். தேவன் எப்பொழுதும் நம்மை நேசிக்கிறார். தேவ அன்பு எப்பொழுதும் நமக்காக காத்துக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் தான் இந்த அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக அல்லது ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அல்லது அதை உதாசீனப்படுத்துகிறவர்களாக காணப்படுகிறார். ஆனால் தேவன் அவருடைய அன்பிலே ஒருபோதும் குறைவுபடுகிறவர் அல்ல. அவருடைய அன்பு மழை போல நம்மேல் பெய்து கொண்டே இருக்கிறது, நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் தான் அதை புறக்கணிக்கிறவர்களாக, அதை கண்டு கொள்ளாதவர்களாக விட்டு விடுகிறபடியினாலே தண்டனையாக நாம் அனுபவிக்க வேண்டியதாகிறது. ஆகவே தேவனுடைய கிருபையை நாம் அனுபவிக்கும்படியாக, இந்த ஆசீர்வாதமான மழை நம்மேல் பெய்யும்படியாக தேவனுடைய கரத்துக்குள்ளே நம்ம அடையும். அவர் நம்மை சரிப்படுத்துகிறார். அதன் மேட்டை எல்லாம் சுற்றுப்புறங்களை எல்லாம் அவர் சரிப்படுத்துகிறார், அதை சமாதானமாக்குகிறார். அதன் பின்பு அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். இந்த சரிப்படுத்துதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆசீர்வாதமான மழை பெய்து கொண்டே இருக்கும். ஏசாயா 27 அதிகாரம் 3 வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய நான் அதற்கு நீர் பாய்ச்சி அதை அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வேன், அதை நான் பத்திரமா பாதுகாத்துக் கொள்வேன். ஆண்டவர் தம்முடைய மழையினாலே, நாங்க சில நேரம் வெளியூர்களுக்கு போகும்போது எங்களுடைய செடி கொடிகளெல்லாம் வாடி போகுமே, அதற்கு தண்ணீர் விடுறதுக்கு வசதி இல்லையே, ஆள் இல்லையே என்று சொல்லி நினைக்கும் போதெல்லாம் இப்படியாக ஜபித்து கொண்டே போவதுண்டு. ஆண்டவரே, நீங்கள் மழை பெஞ்சு பார்த்துக்கோங்கப்பா, செடியெல்லாம் வாடிடக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக நாங்கள் வர்ற நாள் வரைக்கும் அது வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, அது கருகி போகாமல் பட்டு போகாமல் நிற்கிறதுக்கு எந்த அளவுக்கு அதற்கு தண்ணீர் தேவையோ அது ஏதாவது ஒரு விதத்தில் தேவன் நீர் பாய்ச்சுகிறதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். அதை நாங்கள் கண்கூடாக வெளிப்படையாக பார்த்துருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு உண்டு. செடி கொடிகள் மேலேயே அவ்வளவு அக்கறையா இருக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த காரியத்திற்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் பாதுகாக்கப்படும்படி, நாம் கனி கொடுக்கும்படி, நாம் சுகித்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி நம்மேல் கவனம் உள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு நான் அதை பார்த்துக்கொள்வேன். எந்த இயற்கையும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எந்த நோய்க்கிருமிகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எந்த பிரச்சனைகளும் நம்மை சேதப்படுத்த முடியாது, எந்த சாத்தானுடைய தந்திரங்களும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஒரு சேதமும் உனக்கு உன்னை அணுகாது என்று சொல்லி வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன் நம்மை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி கவனமாய் பார்த்துக்கொள்கிற, தம்முடைய மழையை அனுப்பி, ஆசீர்வாதமான மழையை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் நமக்கு நேரிடாதபடி, ஒரு சேதமும் நாம் காணாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு ஆச்சரியமான தேவன், எவ்வளவு அதிசயமாய் நம்மை வழிநடத்துகிற தேவன். இந்த தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டோமா? இந்த தேவனுடைய சீர்படுத்துதலுக்கும் ஸ்திரப்படுத்துதலுக்கும் நம்மை அர்ப்பணிக்கிறோமா? தேவனோடு நாம் ஐக்கியப்படுவதிலும், தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதிலும் தான் இந்த ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த மழை பெய்து கொண்டே இருக்கும். தேவன் அனுப்புகிற தேவனுடைய அன்பின் மழை நம்ம நினைத்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் பட்டு போவதில்லை. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை பட்டு போவதில்லை, அது துளிர்க்கிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய மழை நீர், ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மழையை குறித்து நாங்கள் தியானிக்கிறோம் அப்பா. அது நாங்கள் வாழ்ந்திருக்கணும், நாங்கள் சுகித்திருக்கணும்னு சொல்லி, நாங்கள் செழித்திருக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. உங்கள் அன்பு அப்படித்தான் எண்ணுகிறது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் அநேக நேரங்களில் அதை விட்டு நாங்கள் எங்களை மறைத்து கொள்கிறோம், அல்லது அதை விட்டு நாங்கள் பின்வாங்கி போகிறோம். இது நிமித்தமா சில நேரங்களில் நாங்கள் கஷ்டங்களை படுகிறோம். ஆனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தாவே, உங்கள் அன்பு எங்களை தேடி வந்து
கொண்டே இருக்கிறது. கர்த்தராகிய நீர் எங்களை விசாரிக்கிறவர், நீர் பாய்ச்சுகிறவர், சேதமடையாதபடி பாதுகாக்கிறவர். ஆமென் ஆண்டவரே, உங்க அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த அன்புக்கு பாத்திரங்களாக எங்களை இந்த நாளிலே மறுபடியும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.